நல்லா இருக்காங்க. பன்னிக்குட்டி நல்லா இருக்கு, படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இல்லை பரவாயில்ல இருக்கு, ஆ நல்லா இருக்கும். என்ன பிடிச்சிருச்சு? காமெடி நல்லா இருக்கும். சின்ன படம், சிம்பிள் படம், ஆனால் நல்லா இருந்துச்சு. அது படம் பார்த்தா புரியாது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வல் ஒட்டி வராது. சிங்கம் புலி சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு படம் பார்த்து. ஒரு எல்லா அவ்வளோ ஆர்டிஸ்ட், அவ்வளோ காமெடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்ன பொறுத்த வரைக்கும் நடக்குது. ஸோ ஐ ஃபீல் ஒரு ஜோக்கான ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதை வந்து நான் என்ஜாய் பண்ணுன்னு தான் வந்தேன் நான். இல்லை இல்லை அதை சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். பட் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ மெசேஜ். இந்த படத்தில் வந்து ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது. அது நம்ம வந்து அது இந்த ஜென்ரேஷனில் இட்ஸ் அ லாஸ்ட் மெசேஜ். தட் இஸ் மூட நம்பிக்கை. அது பற்றி தான் கதையே ஓடுது. ஸோ அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், ரொம்ப சொல்ல முடியும். பட் இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்டோரி. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, பட் நீட்டாக அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோ வந்து கருணாகரன் சார், அவர் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஜென்ரலாகவே ரொம்ப நல்லா பண்ணுவார். பட் இது ஹீரோவாக வந்துட்டு அவர் அதை ரொம்ப காமெடியாகவும் பண்ணியிருக்காரு, அந்த ஹீரோயிக்காகவும் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹீரோயின்ஸ் எல்லாருமே லைக் மூணு பேர் இருக்காங்க, பட் மெயினாக ஒருத்தவங்க இருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் பயங்கரமாக இருக்குது, பிகாஸ் எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட். ஸோ சொல்ல தேவையில்லை. இல்லை ஆக்சுவலாக அந்த படத்தோட கண்டென்ட்டே அதுதான், மூட நம்பிக்கைன்னு சும்மா பொதுவாக தள்ளி விட்டுறாம அதில் அதில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுமே. அது எதுக்கு மூட நம்பிக்கைன்னு அது ரொம்ப பிரசுரம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி கண்டென்ட் தான் எடுத்தாங்க. மூட நம்பிக்கையாக இருந்தால் அதில் ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா இருந்து நடந்துட்டு போட்டோம், அது ரொம்பலாம் ஆராய தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட கண்டென்ட்டே இருந்தான். படத்தோட பேருன்னா ஒரு பன்னி குட்டியை மையமாக வச்சு கதை போகுது, அதனால் பன்னி குட்டினு வச்சுருக்காங்க. பட் கதை வேறு, அந்த மூட நம்பி அதான் இப்போ சொன்னல அதுதான் பன்னிக்குட்டி. இல்லை மனுஷங்கள்லாம் இருக்காங்க, பன்னியோட ரொம்ப ஒன்றி போயிருக்காங்க, அப்படி தான் இருக்காங்க அந்த படத்தில். பன்னிக்குட்டியில் பண்ணி கூட்டத்தில் மனுஷனுக்காக மனுஷன் கூட்டத்தில் பண்ணியிருக்கு. சேத்துமான் பார்த்தீங்களா? ஆ பார்த்தேன் பார்த்தேன். இல்லை சேத்துமான் வந்துட்டு அது வேறு கதை. அது அது அந்த இல்லை இல்லை அது வேறு. இது ரொம்ப காமெடியாக ஜாலியாக போகிற படம், அதுவும் காமெடியான படம் தான். பட் அதில் கொஞ்சம் பொலிட்டிக்கல் அரசு அந்த மேட்டர்லாம் இருக்குது. ஃபீல் குட் மூவி வந்து வர்றது ரொம்ப ரேராக இருக்குது இல்லையா. இப்போ அதை தேடி வரும்போது நம்ம பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ண தான் இதுக்கப்புறம் வர ஃபீல் குட் மூவிஸை வரவேற்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை கூட்டங்கள் நல்ல படம் வரலன்னு. ஆமாம் ஆமாம். எல்லா முதல்ல எல்லோருடைய தனிப்பட்ட ரிவ்யூவை மற்றவங்க நம்புறது தான் பிரச்சனையாக இருக்குது. ரிவ்யூஸ் வந்து தனிப்பட்ட ரிவ்யூஸை நம்பாமல் அவங்கவுங்களா போய்ட்டு ஒரு ஒருத்தவங்க கருத்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த ஒரு ரீசன் தான் எல்லோரும் போகிறாங்கன்றதுக்காக சில படத்துக்கு நம்ம போக முடியாது இல்லையா. அது மாதிரி ஒரு ஒரு படத்தை போயிட்டு பார்க்கும்போது இருக்கும். மூவி லவர்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். ஆக்சுவலாக கர்ணாவோட ஒய்ஃபுங்க நான், அதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல. இல்லை நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப காமெடியாக இருக்கு, வெரி கிளீன் ஹியூமர். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம் ஒவ்வொருத்தர் ஆடியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அதுவும் அதுவும் பிடிக்கும் இதுவும் பிடிக்கும். ஸோ இது பிடிக்கிற ஆடியன்ஸ் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நல்ல படம், நல்ல சிரிப்பான படம், நல்ல என்டர்டெயின்மெண்ட். இந்த காலத்தில் சிரிப்புக்கு பஞ்சமான காலத்தில் இப்படி ஒரு படம் கிடைச்சது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இந்த மாதிரி படம் நிறைய வரணும். ரொம்ப நாளாக ரிலீஸ்க்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லை, அது ரொம்ப சிரிப்பாக இருக்கும்ன்றதே தெரிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லை, நல்லா நல்லா இருக்கும். புதுசர் ட்ரைவன் நல்லா சூப்பர் படம் இருக்கேன். நான் அந்த நடிப்பு தான் ஏற்றோம் அடிப்புலையாக இருக்கேன். என் பேர் ஈஃபன். படம் பேர் என்ன? கடுவா. நல்லா இருக்கு. எந்த பிரித்திவ் எப்படி நடிச்சிருக்கேன்? மலையாளி நல்லா நல்லா.